டைபஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாளா? மேடம், திருந்திய உள்ளம் ப்ரோக்ராமுக்கு ஆல்ரெடி. நீங்க வந்து இன்டர்வியூ பண்ண வேண்டியதான் பாக்கி. இவரை காதலிக்கும் போது நீங்கயே வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. நான் சம்மதிக்கல. இவர் மொரண மாதிரி இருக்கிறதுனாலதான் என் அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. தாலி கட்ட முன்னாடி தூட்டி போயிருப்பேன், வழியில மடிக்கிட்டானுங்க. அதான் நான் திருந்துட்டேன்ல. அப்போ உங்க காதலன் கூட நீங்க ஓடி போனதுக்கு அப்புறம் உங்களுடைய சுயநலத்தால ஒருத்தர் பாதிக்கப்பட்டாரு, அவரை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அத நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு. என்னால அவரோட வாழ்க்கை பாழாயிடுச்சு. இவர் என்ன ரெண்டாவது தடவை விட்டுட்டு ஓடி போனப்போ நான் தூக்கு போட்டுக்கலான்னு முடிவு பண்ணி என் குழந்தைய குப்பை தொட்டிக்குள்ள போட்டேன். அப்ப கூட அவர்தாங்க வந்து என் குழந்தைய காப்பாத்தினாரு. அட, என்ன கதை நடந்திருக்குன்னா, குழந்தைய பார்க்க இவ அவர் விட்டு போயிருக்கா, அந்த டைம் பார்த்து பொண்டாட்டிக்காரு இவளை பார்த்து மிஸ்டேக் நினைச்சிட்டா. ஒண்ணு தெரிஞ்சுக்க தங்கச்சி, அனாசியமா புருஷங்கார பொண்டாட்டி மேல சந்தேகப்படுற தப்பு. அதே மாதிரி பொண்டாட்டிக்காரி அனாசியமா புருஷன் மேல சந்தேகப்படுற தப்பு. இது அட்வைஸ். இவ்வளவு நான் எவ்வளவு ராவடி பண்ணிருக்கேன். இந்த கைதை எங்க சுத்தினாலும் கடைசி எனது ஓடி ஓடுது. என்னைக்கோ ஒரு நாள் இவ பேர சந்தேகப்படுக்கேனா? ஏன், எனக்கு தெரியும் அந்த மாதிரி அவரு ஒரு பக்கா ஜென்டில்மேன். அந்த பொம்மை தெரிஞ்சிருக்கணும். அவதான் மனுச்சி. என்னப்பா அது யூனிஃபார்ம் போட்டு கண் கலக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணாடி எடுத்து மாட்டே மாட்டே. போயிட்டு வாங்க, எல்லாருக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு அவர் இல்ல, இப்ப அவர் வர, இனி வரவே மாட்டாரு. பின்ன மிலிட்டரிக்கு போனா உயிரோட திரும்பி வர்றது சந்தேகம் தான். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவரை பத்தி இப்பதான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் அவகிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கேன். என்ன மாதிரி நீ திரும்பி வந்திருக்க? இந்த நேரம் பார்த்து கோபாலகிருஷ்ணன் அவங்க அப்பா மிலிட்டரி கூப்பிட்டு போயிட்டாரு. பெண்ணை திரண்டு வரும்போது பானை உடஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பானை உடஞ்ச அப்புறம் வெண்ண வந்திருக்க. கோபாலகிருஷ்ணன் நேரம் ஏர்போர்ட்ல தான் இருப்பேன். உடனே நாம எல்லாரும் ஆட்டோல ஏறி பிளேன பிடிப்போம். வாங்க. உள்ள இருக்கிற அத்தனையும் கண்ணாடி பொருள் பார்த்து ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்க்கணும். நான் சாப்பிட்ட முதலாளி நடிச்சு கூடாது. போட்டுருக்கேன் சாமர்த்தியசாலி. சாமான போடாமலே சமாளிச்சுதான் பாரு. உங்க ஜாமான காப்பாத்திட்ட பாத்தீங்களா? சாமான பாட்டுதான். நான் செத்து போயிட்டா ஒருத்தன் உயிரோட ஜீவ சமாதி ஆயிருப்பான். நல்ல வேலை தப்பிச்சான். நீங்க நானே ஆகிக்கிறேன்.
நாலு நாளைக்கு சேர்த்து பாசம் கட்டிப்போம். This is the last announcement for IC-541 passengers. பயணிகள் கவனத்திற்கு டெல்லி செல்லும் IC-541 விமானம் இன்னும் சற்று நேரத்தில் புறப்படுகிறது. சின்ன பையன் எவ்வளவு சாமா? எதுக்குமா அழற? கோபாலகிருஷ்ணன் ராக்கெட்ல ஏறி சந்திரமண்டலத்துக்கா போயிட்டான். பக்கத்துல இருக்க டெல்லிக்கு தானே போயிருக்கான். அப்ப டெல்லிக்கு ஆட்டோலே போலாங்கிறியா? அறிவு கிட்ட முண்டம். இந்த ஆட்டோல கிண்டி தாண்டறதுக்குள்ள எதை எதை பழுத்து போச்சுன்னு எனக்கு தான் தெரியும். எப்படியாவது எல்லாரும் இப்பவே டெல்லிக்கு போவோம். நான் டெல்லிக்கு வரமாட்டேன். ஏனுங்க? டெல்லியில டெங்கு ஜுரமா. என்னமா சிரிக்கிறேன்? இந்த பாருங்க சிரிக்கிறாங்க. ஐயோ, ஒருவேளை டெங்கு ஜுரம்னு சொன்ன உடனே கபாலம் கலங்கி இருக்குமோ? என்னமா இது, நாங்கெல்லாம் சீரியஸா பேசிட்டு நீ சிரிச்சிட்டு நிக்கிற? கோபாலகிருஷ்ணா, இவ்வளவு நாள் உன்னை பத்தி நீ சொல்லியும் நாங்க சொல்லியும் புரிஞ்சுக்காம இன்னைக்கு அவளே புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்த வந்திருக்கா. இனிமே உன் வாழ்க்கையில வசந்தம் தான். இந்த அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். சுமாரா, வேணாங்க. எனக்கு எப்ப எதுல வில்லங்க வரும்னு தெரியாது. அதனால நான் எங்க அப்பா கூட பாடுறக்கே போறேன். கோபாலகிருஷ்ணா, இப்பதான் உண்மையிலேயே ஜோசியம் தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரன் நான் பார்த்தேன். அவங்கிட்ட இருந்து என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிய மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உனக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஜமாயிச்சிரு மகனே. என் மருமக மனம் தெரிஞ்சு வந்திருக்கா, கப்புன்னு கால் உழந்துரு. கால்லையா? முறுக்காத. அப்புறம் அவன் முறுக்குனா நீ லைஃப் லாங் புழியவே முடியாது. லைட்டா தொட்டு பாரு, குப்புன்னு பாத்திக்கும். உன்னை நம்பிதான் டச் பண்ண போறேன். அட பாப்பா. இதென்ன மூலிகை பொருளோட மோசமா இருக்கு? குபீர்னு பத்துது. அப்ப நான் வரட்டுமா? உடனடியா வராத. பேரும் பிறந்தது லெட்டர் போடுற மாமா, அப்போ வந்த போதும். வழக்கமா யூனிஃபார்ம் போட்டவங்க குண்டோட வருவாங்க, இப்ப குண்டே யூனிஃபார்மோட போகுது.